ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரணாசி பேட்ஸ் பாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேட்ஸுக்கு எப்படி டீம் வாங்கி பண்ணணும், அதை எந்த மாதிரி மெடிசன் நம்ம கொடுத்து பேட்ஸுக்கு டீம் வாங்கி பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் காக்டெயில் தான் டீம் வாங்கி பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் டீம் வாங்கி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, உங்களுக்கு நான் தெரியப்படுத்தலாம் சொல்லிட்டு தான் நான் எப்படி காக்டெயிலுக்கு டீம் வாங்கி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் போட்டிருந்தேன் ஃபுல்லாக கேஜி வந்துருக்குண்ணா. ஏன்னா நான் பேர்டு வந்து வாங்கலை, ஆர்டர் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 10 நாளாக நான் பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஃபுல்லாக போட்டுருவேன், 130 ஜோடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் காக்டெயில். இவங்களுக்கு தான் நான் டீம் வாங்கி பண்ணிக்கிருக்கேன். இவங்களுக்கு வேறு மெத்தடு பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரியான மெத்தடு பண்ணுறேன், டீம் வாங்கி பண்ணுறேன். இவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரே மாதிரி மெத்தடு தான் பண்ணுறேன் நான். இவங்களும் அடல்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிளச்சு எடுத்து, ஒரு 4-5 கிளச்சுக்கு மேலே எடுத்துட்டாங்க ஃபுல்லாக. அதனால் இப்போ கண்டினியூஸாக நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டு கொடுத்து வேடை ஃபுல்லாக நம்ம டீம் வாங்கி பண்ணி வச்சுட்டோம்னா, அடுத்து நம்ம முட்டை விடும்போது அது நல்லா அவங்க இங்கிப்பட்டாகி கரு கூடி நல்லா நம்மளுக்கு கிளச்சு கொடுக்கும். நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்தோட டீம் வாங்கி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 4-5 கிளச்சுக்கு ஒரு டீம் வாங்கி பண்ணால் வேடு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா வெயிட்டும் போடும், நல்லா முட்டையும் விடும். உங்களுக்கு குடலை சுத்தம் பண்ண மாதிரி ஆயிரும், லிவரை சுத்தம் பண்ண மாதிரி ஆயிரும். உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். டீம் வாங்கி மாதிரி நான் என்ன மாதிரி மெடிசன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி தெரியும் எல்லோரும் யூஸ் பண்ணுறது அல்போமரு டிவாமிக்கு. ஓகேடா, அல்போமர் டிவாமிக்கு அல்போமர் யூஸ் பண்ணுறோம். ஆஸ்டவீட் எதுக்கு பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அது நான் சொல்கிறேன். இந்த அல்போமர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து 5 நாள் கொடுப்பேன். 3 நாள் கொடுத்துட்டேன், 2 நாள் கொடுக்கணும். அல்போமர் பார்த்தீங்கன்னா இந்த பேடுக்கும் நக்கீலோட பேடுக்கு நான் அவங்க கொடுத்துக்கிருக்கேன். ஆஸ்டவீட்டு நான் எந்த பேடு கொடுக்குறேன்னா, ஆஸ்டவீட்டு நான் வந்து இவங்களுக்கு கொடுக்குறேன். எந்த மாதிரி மெத்தடில் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, அல்புமர் 5 நாள் தொடர்ந்து அல்புமர் கொடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml தொடர்ந்து 5 நாள் அல்புமர் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு அவங்க ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஸ்டவீட்டு தொடர்ந்து ஒரு 4 நாள் கொடுக்குறேன். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. மற்ற 9 நாள் தான் நான் ஃபுல்லாக டீம் வாங்கி பண்ணுறது ஐடியா பண்ணிக்கிருக்கேன். இப்போ டீம் வாங்கி பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தினை மட்டும்தான் கொடுக்கணும். தினை அப்புறம் கொஞ்சம் போல் சூரியகாந்தி விதை, சூரியகாந்தி நிறையா கொடுக்க வேணாம். கொஞ்சம் போல் சூரியகாந்தி விதை கொடுத்தாலே போதும், நிறையா கொடுக்கக்கூடாது. ரெஸ்டிங் டைத்தில் கொழுப்பு கட்டினாலும் கொழுப்பு கட்டிக்கிறோம், நம்ம வந்து லிவர் தான் க்ளீன் பண்ணுறோம். அதுக்காண்டி தான் வெறும் தினை மட்டும், தினையே சூரியகாந்தி விதை மட்டும் கொடுத்தா போகிற விதை கொடுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய விதமாக நம்ம டீம் வாங்கி பண்ணுவாங்க. அதனால் வந்து எனக்கு நல்லது இல்லை சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் 52 கொடுக்கணும், அதுக்கப்புறம் அலுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதம் டீம் வாங்கி பண்ண சொல்கிறாங்க. நிறைய வீடியோ நான் பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சு விட்டாலும் தெரியாமல் சொல்கிறாங்க. தெரியல, ஒரு 10 நாள் தொடர்ந்து பண்ணணும், அது ஒவ்வொரு மெடிசனும் ஒவ்வொரு இது 5-5 நாள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மெடிசன் பண்ண சொல்கிறாங்க லிவருக்கு. அது தெரிஞ்சு விட்டாலும் இல்லை முட்டாள்தனமாக சொல்கிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து மெடிசன் நம்ம கண்டினியூஸாக பேட்ஸுக்கு ஒவ்வொரு மெடிசன் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிருந்தோம், அதோட கெதி என்ன ஆகுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. புரியுது அவங்களுக்கு, இதெல்லாம் ஃபுல்லாக கெவி மெடிசனு. லிவர் சுத்தம் பண்ணுறதுக்கே 3 மெடிசன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அழுகுமாறு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆஸ்டவீட் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அதை இப்போ சுத்த பைத்தியக்கார தானே நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பேடுக்கு கொடுக்குற பற்றி 2 மெடிசன் தான் நம்ம டீ வாங்கி பண்ணால், ஒன்று அல்புமரு, இன்னொன்று அதுக்கப்புறம் ஆஸ்டவீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் ஃபுல்லாக, 3 ஜோடிக்குள்ளே கொடுக்கணும். இது 1 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக குடிக்கும். இது எப்படி கொடுக்குன்னு சொல்கிறேன். இது ஃபுல்லாக 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணிக்கு நம்ம எத்தனை மூளை கலக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன் நானும். இப்போ அல்புமர் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு அல்புமர் மொத்தம் 2 ml கொடுக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு அல்புமர் 2 ml கொடுக்கணும். இதை எடுத்தோன்னே இப்படி ஊற்றிடக்கூடாது, இது நல்லா ஷேக் பண்ணணும். நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்கணும். எடுத்தோன்னே கொடுத்தோம்னா அது ரொம்ப மிஸ்டேக் ஆகிடும். அல்புமர் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதில் வந்து 1 மூடி வந்து 2 ml, இதில் 1 மூடி 2 ml, நான் ஃபுல்லாக இதில் ஒன்று, இதில் 2 ml, இதில் 2 ml ஊற்றணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அல்புமர் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஷேக் பண்ணிக்கணும், அப்போ அது மிக்சிங் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டவீட்டு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml தான் கொடுக்கணும். அது வந்து இவங்களுக்கு, இவங்களை தொடர்ந்து 5 நாள் டீம் வாங்கி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் 2 நாள் ரெஸ்ட்டு விட்டு இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 4 நாள் ஆஸ்டவீட்டு கொடுத்தேன். ஆஸ்டவீட்டு கொடுத்தோம்னா அந்த போனு கால்சியம் எல்லாம் உங்களுக்கு, அந்த போனு எதாவது வீக்காக இருக்கிற போனுக்குலாம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அதுக்காண்டி தான் நம்ம கொடுக்குறது. ஆஸ்டவீட்டு கொடுக்குறதே கால்சியத்துக்காண்டி தான். அவன் அடுத்த விட்டு அடுத்த நம்ம ஒரு 10 நாளாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டோம்னு வச்சுங்களேன், பாக்ஸ் அடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், எல்லா பாக்ஸும் அடைச்சி வச்சுருப்பேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா
நல்லா உங்களுக்கு முட்டை ஒரு நாலஞ்சு முட்டை நல்லா விடும், கருவும் நல்லா கூடும், சிக்கன் நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். சரி உங்களுக்கு நான் வச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து மருந்து கலந்து வச்சாச்சு, அல்மார் ஃபுல்லாக கலந்தாச்சு, தண்ணி இந்த மாதிரி ஒயிட் கலரில் மாறி ஃபுல்லாக கலந்து வச்சோம்னா, அப்புறம் ஆஸ்டோவிட்டும் கலந்தாச்சு. ஆஸ்டோவிட்டும் நம்ம கொடுக்கும்போது நல்லா ஷேக் பண்ணிக்கிறணும், இந்த மாதிரி நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் தான் அவங்களுக்கு மெடிசன் ஃபுல்லாக எல்லாம் சரி செப்பரேட் ஆகும். அப்படியே கொண்டு போய் வச்சிட வேண்டியதான். எதுக்கு இவ்வளோ தண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 லிட்டர் தண்ணிக்கு 2 அம்பல், அது இதில் குளிக்கவும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு பேடை பொறுத்த வரைக்கும் எப்படா தண்ணி வைப்பாங்க, குளிக்கலாம் சொல்லிட்டு ரெடியாக இருக்குது ஃபுல்லாக. அப்புறம் கீழே உள்ளதுக்கு வச்சிடுவோம் ஃபுல்லாக எடுத்து. நம்ம இந்த மாதிரி தான் நம்ம டீ வாங்கி பண்ணணும் பேடுக்கு. இதுதான் நல்ல ஈஸியான மெத்தடு, பேடுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. தொடர்ந்து ஒரு 10 நாள் பண்ணுற மாதிரி ஆயிரும், உங்களுக்கு பேடு வந்து ரொம்ப ஆக்டிவாக வேறு இருக்கும். அப்புறம் இது ஆஸ்டோவிட்டு, இது பண்ணிவிட்டு இது ஒரு 4 நாள் ஆஸ்டோவிட்டு தொடர்ந்து 4 நாள் கொடுத்தா போதும். அண்டு என்னது அல்பம் மாதிரி கொடுத்துட்டு ஒரு 2 நாள் வந்து ரெஸ்ட்டு விட்டுருங்க, எந்த மெடிசன் எதுவும் கொடுக்காமல் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இவங்களை கொடுத்தாலே போதும். ஓகே, இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 4-5 கிளச்சு கண்டினியூஸாக எடுத்தவங்க. கண்டினியூஸ்னால் ரெஸ்ட் விட்டு தான் எடுத்தாங்க. அடுத்து நம்ம கிளச்சுக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய பிரேக் விடணும். அதனால் பிரேக் விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம டீம் வாங்கி பண்ணிக்கிருக்கோம். இதில் சிக்கு இருக்குது, இதையும் சிக்கு பொறிச்சிருக்காங்க. மேலே உள்ளது பொறிக்கே பொறிக்கான்னு சொல்லி தான் கொடுத்தாங்க, அதுவும் சிக்கு பொறிச்சிருச்சு. மீது எல்லாத்தையும் டீம் வாங்கி பண்ணிக்கிருக்கேன். அந்த ஃபார்மில் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு எல்லாத்தையும் சிக்கு கொடுத்துக்கிறதுக்கு. குஞ்சு பூலாம் நல்லா கத்திக்கிட்டு இருக்கு, கியா கியான்னு. எத்தனை சிக்கு இருக்குன்னு கிட்டத்தட்ட 6 சிக்கு பொறிச்சிருக்கு. நான் ஃபார்மில் மறுபடியும் ரேபிட் எலி தொல்லன்னு தாங்க முடியல, எலியும் வந்து கடிச்சிட்டு போகுது. ஒன்று போனால் ஒன்று வர சொல்லுவாங்க, அந்த மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.